நாமக்கல்லில் புதிய ஆவின் பால் பண்ணை ஆலை. தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றி கொடுத்தார் தமிழக முதல்வர். நாமக்கல் மாவட்ட பால் உற்பத்தியாளர்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று நாமக்கல் மாவட்டத்தில் பால் பண்ணை மற்றும் பால் பொருட்கள் தயாரிக்கும் ஆலை அமைக்க உத்தரவிட்டார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்களுக்கும், மாண்புமிகு பால்வளத்துறை அமைச்சர் ஆவடி நாசர் அவர்களுக்கும், மாநிலங்களவை உறுப்பினரும் மாவட்ட பொறுப்பாளருமான உயர் திரு கே ஆர் என் ராஜேஷ்குமார் அவர்களுக்கும், மாண்புமிகு சுற்றுலாத்துறை அமைச்சர் மருத்துவர் மா மதிவேந்தன் அவர்களுக்கும், நாமக்கல் சட்டமன்ற உறுப்பினர் திரு ராமலிங்கம் அவர்களுக்கும், சேந்தமங்கலம் சட்டமன்ற உறுப்பினர் திரு பொன்னுசாமி ஆகியோருக்கு நாமக்கல் மாவட்ட பால் உற்பத்தியாளர்கள் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். பால்வளத்துறை மானிய கோரிக்கையில் கழக தேர்தல் அறிக்கையின் அடிப்படையில் அறிவிப்பு. நாமக்கல் மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியத்தில் நாள் ஒன்றுக்கு 2 லட்சம் லிட்டர் பாலை பதப்படுத்தும் பால் பண்ணை மற்றும் பால் பொருட்கள் தயாரிக்கும் ஆலை 50 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்படும். சேலம் மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியத்திலிருந்து பிரிந்து நாமக்கல் மாவட்டத்திற்கென தனியானதொரு மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியம் செயல்பட்டு வருகிறது. நாமக்கல் மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியத்தில் நாள் ஒன்றுக்கு பால் கொள்முதல் சராசரியாக 1,40,000 லிட்டர் முதல் 1,70,000 லிட்டர் என்ற அளவில் உள்ளது. தற்போது நாமக்கல் மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியத்திற்கென தனி பால் பண்ணை ஏதும் இல்லை. எனவே நாமக்கல் மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியத்தில் 2 லட்சம் லிட்டர் கொள்ளளவில் புதிதாக ஒரு பால் பண்ணை மற்றும் பால் பொருட்கள் தயாரிக்கும் ஆலை 50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும். நாமக்கல் மாவட்ட பால் உற்பத்தியாளர்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று நாமக்கல் மாவட்டத்தில் பால் பண்ணை மற்றும் பால் பொருட்கள் தயாரிக்கும் ஆலை அமைக்க உத்தரவிட்டார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்களுக்கும், மாண்புமிகு பால்வளத்துறை அமைச்சர் ஆவடி நாசர் அவர்களுக்கும், மாநிலங்களவை உறுப்பினரும் மாவட்ட பொறுப்பாளருமான உயர் திரு கே ஆர் என் ராஜேஷ்குமார் அவர்களுக்கும், மாண்புமிகு சுற்றுலாத்துறை அமைச்சர் மருத்துவர் மா மதிவேந்தன் அவர்களுக்கும், நாமக்கல் சட்டமன்ற உறுப்பினர் திரு ராமலிங்கம் அவர்களுக்கும், சேந்தமங்கலம் சட்டமன்ற உறுப்பினர் திரு பொன்னுசாமி ஆகியோருக்கு நாமக்கல் மாவட்ட பால் உற்பத்தியாளர்கள் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். பால்வளத்துறை மானிய கோரிக்கையில் கழக தேர்தல் அறிக்கையின் அடிப்படையில் அறிவிப்பு. நாமக்கல் மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியத்தில் நாள் ஒன்றுக்கு 2 லட்சம் லிட்டர் பாலை பதப்படுத்தும் பால் பண்ணை மற்றும் பால் பொருட்கள் தயாரிக்கும் ஆலை 50 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்படும். சேலம் மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியத்திலிருந்து பிரிந்து நாமக்கல் மாவட்டத்திற்கென தனியானதொரு மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியம் செயல்பட்டு வருகிறது. நாமக்கல் மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியத்தில் நாள் ஒன்றுக்கு பால் கொள்முதல் சராசரியாக 1,40,000 லிட்டர் முதல் 1,70,000 லிட்டர் என்ற அளவில் உள்ளது. தற்போது நாமக்கல் மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியத்திற்கென தனி பால் பண்ணை ஏதும் இல்லை. எனவே நாமக்கல் மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியத்தில் 2 லட்சம் லிட்டர் கொள்ளளவில் புதிதாக ஒரு பால் பண்ணை மற்றும் பால் பொருட்கள் தயாரிக்கும் ஆலை 50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும்.